எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் அன்னைக்கு அந்த டே வந்து எப்படி போச்சு, நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து புளிச்ச மாவு இருந்தது, அதை வச்சு ஒரு பருப்பு அடை தோசை மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தான் வந்து மாவு இருந்தது, அதனால கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா வந்து பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு பத்துலேருந்து 15 நிமிஷம் ஊற வச்ச பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோடு ஒரு 4-5 கல் வந்து பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4-5 வரமிளகாய் ஆட் பண்ணி எல்லாமே கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து அதை வந்து புளித்த மாவில் வந்து நம்ம அரைச்ச அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். அதோட பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து சீரகம் ஆட் பண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நான் பருப்பு அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் கழுவி தண்ணி வச்சுருந்தேன், அந்த தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மாவு பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நான் டிஃபன் செஞ்சிட்ருக்க அந்த கேப்பில் வந்து ஹஸ்பண்ட் வந்து சாமிக்கிட்ட பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். ஆல்ரெடி புளிச்ச மாவுங்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நான் உடனே வந்து அடை தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி அடை தோசை மாதிரி தான் வந்து ஊற்றினேன். தோசைலாம் 2 சைடுமே நல்லா வெந்திருச்சு, இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். தேங்காய் சட்னி தான் இதுக்கு வந்து செஞ்சுருந்தேன், கொஞ்சம் காரமாக செஞ்சுருந்தேன், ரொம்ப காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்தது ரெண்டுக்கும். நான் தோசை ஊற்றின அந்த கேப்லேயே வந்து அவர் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டார் பூஜைக்கு. சாமி கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். தைப்பூசம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணோம். பக்கத்தில் இருக்க முத்துமலை முருகன் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வண்டியில் போகிறதுக்கு 1 ஹவர் ஆகும். சரி, அங்கே போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் கிளம்பிட்டு இருந்தோம். வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது, அங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அம்மா வீட்டுக்கு போனேன். வந்து தக்காளி சாதம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. சரி, முருகன் மலைக்கு தான் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் பேக் பண்ணி அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. ஒரு 12 மணி 12:30 பக்கம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நல்ல வெயில், ஆனால் அந்த காற்றுல வந்து அவ்வளோவா வந்து வெயில் எதுவுமே தெரியல. பாப்பா வண்டியில் போகும்போதே அந்த காற்றுல வந்து நல்லாவே தூங்கிட்டா, கோவிலுக்கு போகிற வரைக்குமே வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தா. நல்லா வந்து செம கூட்டமாக இருந்தது அன்னைக்கு கோவிலில். தைப்பூசம், முருகர் கோவில், ஃபேமஸ் ஆகிட்டு வர கோவில் நல்ல இது, அதனால் வந்து நல்ல கூட்டமாக இருந்தது. அந்த வெயிலில் கூட அவ்வளோ கூட்டம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல கண்டிப்பாக. வண்டி வந்து ஒரு ஓரமாக வந்து பார்க் பண்ணிட்டு நாங்களும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து நடந்து போயிட்டு இருந்தோம் கோயிலுக்கு. போகும்போதே வந்து நீர் மோர் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே வந்து வாங்கி குடிச்சிட்டு அந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து இருந்தது. அதுவும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். முன்னாடி கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வந்து அந்த கேட் வந்து முன்னாடி வந்து சாத்திட்டாங்க, முள்ளே வந்து போக முடியல கோவிலுக்கு. அதனால் வெளியவே நின்றுட்டு வந்து அங்கேயே ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் பக்கம் நின்று சாமியை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்து திரும்பிட்டோம். உள்ளே வந்து யாரையுமே வந்து விடலை. இது வந்து நாங்கள் 2nd டைம் வந்து இப்போ வந்து வந்திருக்கோம். ஆல்ரெடி 1 டைம் வந்தோம், அப்போ வந்து உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு எல்லாமே வந்தோம். இது வந்து 2nd டைமு. சரி பரவாயில்ல, இன்னொரு டைம் வரும்போது உள்ளே போய் நல்லா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடியே நின்று பார்த்துட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு கிளம்பிட்டோம். சாமியோட லெஃப்ட் அந்த வேல் வச்சுருக்க கையில் வந்து பார்த்திங்கன்னா தேனி வந்து கூடு கட்டியிருந்த மாதிரி வந்து தெரிஞ்சது. நான் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன் பாருங்கள், தேனி வந்து கூடு கட்டியிருக்க மாதிரி தான் இருந்தது. பட் அது எனக்கு கண்டிப்பாக என்னன்றது தெரியலை. அங்கேயே ஒரு 10 நிமிஷம் சாமியை நல்லா பார்த்துட்டு அப்படியே திரும்பிட்டோம். பாப்பா வந்து கோசாப்பழம் பார்த்துட்டு வேணும்னு கேட்டிருந்தா, அது வந்து வாங்கினோம். எல்லா கடையிலுமே ரொம்ப கூட்டமாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு தான் எவ்வளோ நேரமாக இடம் பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் கடைசியாக ஒரு காரோட அந்த நிழலில் தான் உட்காந்து சாப்பிட்டோம்.
நல்ல வேளை வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. ஸ்நாக்ஸ் வந்து கடிச்சிக்கிறதுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கே பஜ்ஜியும் காலிஃப்ளவர் 65 தான் வாங்கினோம். இங்கேயே ரிலாக்ஸிங்காக உக்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு உடனே வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப வெயிலாக இருந்தது. பாப்பாவும் வந்து போகலாம் போகலான்ட்டு வெயில் அவளாலையும் தாங்க முடியல, போகலான்ட்டு ராவடி பண்ணிகிட்டே இருந்தா உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த சைடு வந்து பார்க்கும்போது நிறையா டாய்ஸ் கடையெல்லாம் இருந்தது. குழந்தைங்க பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பாங்க, அதனால் ஆல்ரெடி நிறையா சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது வீட்டில். அவன் மறுபடியும் திரும்பவும் அதே தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் வேண்டாம் இந்த பில்லோ வேணா ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோம். சரின்ட்டு அதை எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தா அவளுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அது மட்டும் ஒன்றே ஒன்று வாங்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கோவில்லேருந்து கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா 3:45 சரியாக இருக்கும். வண்டியில் வந்து போகும்போது நல்லா வெயில் அடித்தது. ஒரு 10 நிமிஷம் போனதுமே கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. வழியில் ஹைவேஸில் வந்து வழியில் ஃபுல்லாக அந்த கரும்பு ஜூஸ் கடை நிறையா இருந்தது. சரி அங்கே ஒன்று குடிச்சிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை நிறுத்திட்டு அது கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பணும். வீட்டுக்கு வரும்போது டைம் வந்து ஒரு 4:30 ஆயிடுச்சு. வந்ததும் வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து வெண்பொங்கலும் பருப்பு சாம்பாரும் தான் செஞ்சேன். எனக்கு வெண்பொங்கலுக்கு வந்து பருப்பு சாம்பார் காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிக்கும் சட்னியை விட. வெண்பொங்கல் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்க போயிட்டோம். இப்படி தாங்க அந்த தைப்பூசம் டே வந்து எங்களுக்கு போச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா SMT ஹோம் பேஜ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.